ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மாருதி. இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நதியான அமேசான் நதிக்குங்க. சவுத் அமெரிக்கா நாடான பிரேசில் நாட்டில் இருக்கிற மனோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த மனோஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே ரொம்ப பெரிய, அதாவது மிகப்பெரிய நதியான அமேசான் நதியில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது நடுவில் இந்த இடத்துக்கு போகிறக்கே கிட்டத்தட்ட நாலு நாட்கள் ஆகும். இந்த நாலு நாட்களும் நம்ம அமேசான் நதியிலேயே தான் போய்கிட்டு இருக்க போகிறோம். இந்த அமேசான் நதி மட்டுமே கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ நீளமான நதிங்க, அவ்வளோ நீளமாகவும் அவ்வளோ பெருசாகவும் இருக்குங்க இந்த நதி. இந்த நதியில் தான் அடுத்த சில நாட்கள் பயணம் செய்ய போகிறோம். பயணங்களை தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அமேசான் நதியை பற்றியும் அமேசான் காடுகளை பற்றியும் நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோவில். தொடர்ந்து பாருங்கள். அமெரிக்காவோட ஹூஸ்டன் துறைமுகத்தில் எங்கள் கப்பல் கார்கோவை லோடிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கார்கோவை மனோஸ் அப்படிங்கிற துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி ஆர்டர் வந்தது. இந்த மனோஸ் அப்படிங்கிற துறைமுகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் நாட்டில் அமேசான் காடுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மனோஸ் அப்படிங்கிற ஒரு நகரம். இந்த நகரம் அமேசான் காடுகளுக்கு இடையே பூந்து போகிற அந்த அமேசான் நதி கரையில் அமைஞ்சிருக்கு. சுற்றியும் அமேசான் காடுகளால் சூழப்பட்ட இந்த மனோஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த அமேசான் நதி வழியாக தான் கப்பல்கள் மூலமாக கொண்டு போகிறாங்க. கொரோனாவோட பரவல் அதிகமாக இருந்த இந்த மனோஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு போகிறக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் ஏற்றிட்டு போகிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது, கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளாக மேற்கொண்டுட்டு எங்கள் கப்பல் வந்து அந்த அமேசான் நதியை நோக்கி பயணம் செஞ்சுது. அமேசான் நதியில் எங்கள் பயணத்தை ஆரம்பித்த பிறகு இந்த படங்களில் பார்க்குற மாதிரி காடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன நதியில் பூந்து பூந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த நதி வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கரையவே பார்க்க முடியல, அவ்வளோ பெருசாக இருந்தது. என்ன நம்ம நதியில் பயணம் பண்ணுறோமா இல்லை கடல்லையே தான் இன்னும் போய்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது நதி. இந்த நதியில் கப்பலை செலுத்துறதுக்கு நதியை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பிரேசில் நாட்டை சேர்ந்த மெரைன் பைலட்டுகளை எங்கள் கப்பலில் நாங்கள் ஏற்றிக்கிட்டோம். இவங்க வந்து இந்த நதியில் எங்கள் கப்பலை சேஃபாக கொண்டு போய் மனோஸ் அப்படிங்கிற துறைமுகத்தை வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு உதவியாக இருப்பாங்க. இவங்க கண்டினியூஸாக இல்லாமல் ஷிஃப்ட் வைஸாக, அதாவது ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு ஒரு குரூப் ஆஃப் பைலட், அதுக்கப்புறம் அடுத்த 2 நாட்களுக்கு அடுத்த குரூப் ஆஃப் பைலட்னு இப்படி மாறி மாறி பைலட்டுகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. சில மைல் தூரங்கள் வரைக்கும் ஒரு குரூப் பைலட் வருவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த சில மைல்கள் தூரம் வரைக்கும் அடுத்த குரூப்னு எங்களை இந்த மனோஸ் துறைமுகத்து வரைக்கும் கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துறதுல இந்த மெரைன் பைலட்டுகள் ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அமேசான் நதியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 நாட்களாக கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கோம். இனியும் வந்து ஒரு 3 நாட்கள் இருக்குது, அவ்வளோ தூரமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு பைலட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் முடிஞ்சது, அதாவது முத கூட்டிகிட்டு வந்த பைலட்டை வந்து இறக்கி விட்டுட்டு அடுத்த ரெண்டு பைலட்டை ஏற்றிருக்கோம். ஏன்னா அவ்வளோ தூரமாக இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரே குரூப் பைலட் இருக்க மாட்டாங்க, மாறி மாறி வருவாங்க. ஸோ இது வந்து 2வது பேட்ச் பைலட்ஸை ஏற்றிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 நாட்கள் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நதி வந்து ரொம்ப பெரிய நதி. சரி, உங்களுக்கு கரையில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு எல்லாம் காட்டலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நதி வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதுவே ஒரு கடல் மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நதி வந்து கொஞ்சம் கம்மியாகி கப்பல் வந்து கரைக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் சரி இப்போ உங்களுக்கு காட்டினா நல்லா தெரியும் அப்படிங்கிறக்காக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரையில் வந்து ஃபுல்லாக காடுகள் தான். அப்படி இங்கே முன்னாடி வந்து சில மரங்களோட கொஞ்சம் பகுதி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மலைகளாகவே இருக்குது. அது பார்த்தா மலை மாதிரி தான் தெரியுது,
பட் ஆனால் வந்து அதுவுமே வந்து எல்லாமே மரங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பல லேயர்களாக இருக்குங்களாமா இந்த அமேசான் காடுகளில் மரங்கள், கீழே ஒரு லேயர் இருக்கிற சில மரங்கள், அதுக்கப்புறம் நல்ல உயரமான லேயரில் இருக்கிற சில மரங்கள், அதுக்கப்புறம் அதை விட உயரம், அது மாதிரி லேயர் லேயராக மரங்கள் இருக்கும். மழையே பெஞ்சாலும் அந்த ஸ்டார்டிங்கில் இப்போ மழை பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணி தரையில் விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான காடுகள் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப பெரிய வனம் அப்படின்னு சொன்னால் இது இந்த அமேசான் வனத்தை தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான மரங்கள் வந்து இங்கே இருக்குது. அவ்வளோ மரங்கள் இருக்கிறதுனால இங்கே வந்து ஆக்சிஜன் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனாலேயே அமேசான் காடுகளை வந்து உலகத்தோட நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து காடுகள் இருக்குது, அந்த அளவுக்கு சுத்தமான காற்று இங்கே இருக்குது. அந்த இந்த அமேசான் நதியில், சிறப்பு மிக்க அமேசான் காடுகளோட நதியில் பயணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதை விட ரொம்ப சந்தோஷமான இது என்னென்னா, இதை வந்து என்னால் வீடியோ எடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் காட்ட முடியுது அப்படிங்கிறத நினச்சி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வந்தேன், ஆனால் அப்போ வந்து நான் வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே என்னால் காட்ட முடியல. ஸோ இப்போ வந்து எல்லாமே வீடியோலாம் எடுத்து எல்லாத்துக்கும் காட்டணும்னு காட்டுறேங்கிற நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த பயணத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பயணத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாட்களுக்கு மேலே வந்துட்டோம். இதுவரைக்கும் இந்த நதியை இணைக்கிறதுக்காக ஒரு பாலம் இல்லை. அடுத்த 3 நாட்களுக்கும் எந்த ஒரு பாலம் இல்லைங்களாமா. மொத்த அமேசான் நதி, அதாவது கிட்டத்தட்ட 6800 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த அமேசான் நதியில் குறுக்க எந்த ஒரு பாலமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படுற வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற மக்கள் அப்புறம் எப்படி இந்த பக்கம் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடியிருப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப தூரமாக பார்த்துக்கிட்டே வரேன், ஒரு குடியிருப்பும் கூட இல்லை. ஏன்னா ஆத்தோரத்தில் எல்லாம் கண்டிப்பாக வீடுகளெல்லாம் இருக்கும், ஆனால் இங்கே வந்து ஒரு குடியிருப்பும் கூட இல்லை. ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் 1-2 வீடுகள் இருக்குது, மற்றபடி குடியிருப்புகளே இங்கே ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நாங்கள் இப்போ போய் சேர்ற அந்த மனோஸ் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில் தான் வந்து கொஞ்சம் பெரிய சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மட்டும்தான் சில மில்லியன் மக்கள்கள் இருக்காங்க ஒரே இடத்துல. மற்ற இந்த மொத்த அமேசான் காடுகள்லேயும் இந்த அவ்வளோக்கா குடியிருப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மலைவாழ் மக்கள், அதாவது பூர்வகுடியினர் மட்டும் நிறைய இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து வெளியே அவ்வளோ கான்டாக்ட் கிடையாது, அவங்க ரொம்ப உள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தாங்க. ஒரு நதியில், அதாவது 6800 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நதியில் ஒரு பாலம் கூட இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். அவ்வளோ பெரிய நதின்னு பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து அமேசான் நதியோட கரைக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. நதி வந்து ரொம்ப பெரிய நதி தான், ஆனாலுமே வந்து ஆழம் நிறைய இடங்களில் கம்மியாக இருக்கிற காரணத்துக்காக இந்த பைலட்டுகள் வந்து நதியோட இதில் ஆழம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஓட்டிகிட்டு போவாங்க கப்பலை. இப்போ வந்து நதி கரைக்கு பக்கத்தில் தான் ஆழம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய நதியிலையும் கரை ஓரமாக போய்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய கப்பல். இதனாலேயே வந்து சைடில் அந்த கரையெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. மரங்கள் செடிகள் எல்லாம் ஆள் உள்ளே நடந்து போகணுன்னாலே எல்லாம் இது செடிகளெல்லாம் விலக்கி விட்டுட்டு தான் போகணும். விலக்கி விட்டு போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது மரங்கள்லாம். ஸோ உள்ளேயெல்லாம் போனால் வெளியவே வர முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அடர்த்தி. இங்கே இந்த காடுகளுக்குள்ளே தான் அனகோண்டா பாம்பு இந்த மாதிரி நிறைய பாம்புகள் எக்கச்சக்கமான ஜீவராசிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அனகோண்டா படமெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இங்கே இந்த அமேசான் காட்டுக்குள்ளே தான் இருக்குது.
ரொம்ப டேஞ்சரஸான காடு. நம்ம ஊர் மாதிரி உள்ளேலாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்க முடியாது, என்ன உயிரினங்கள் இருக்குன்னே சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். தூரமாக இருந்து பார்த்துக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது தான். அப்படியே இந்த நதியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மண் சேரெல்லாம் கலந்து நல்ல சேத்து தண்ணி மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. இந்த தண்ணியிலையும் நம்பி கால் வைக்க முடியாது, ஏன்னா இந்த தண்ணியிலையும் வந்து நிறைய மீன்கள், அதாவது ஆட்கள் மனுஷங்களையவே திங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான மீன்கள். இந்த பிராணாலாம் பார்த்துருப்பீங்க படங்களில், அது எல்லாமே உண்மையாக இருக்குது. இன்னும் இங்கே தான் இருக்குது, இந்த அமேசான் நதியில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா தான் இது, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணிக்கு பக்கத்துலேயே போகாமல் இருந்துக்கிறது நல்லது. சுமார் 6 நாள் பயணத்துக்கு அப்புறம் எங்கள் கப்பல் மனோஸ் துறைமுகத்தை வந்து சேர்ந்ததுங்க. இந்த துறைமுகத்தில் தான் நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே இறக்க போகிறோம். அந்த இறக்கி வைக்கிறதுக்கு சுமார் 2 அல்லது 3 நாட்கள் ஆகலாம். இந்த இடைப்பட்ட நாட்களில் வெளியே போய் சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரியல, ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதே எக்ஸைட்மெண்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அமேசான் நதியில் பயணம் செஞ்ச அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாத்துக்கு மேலே என்னோடய சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.